ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபி 2023 ட்ரிபிள் ஆர் ரெட் பால் ரேஜ் ரிவெஞ்ச்ல டெல்லி டெஸ்ட் மேட்சோட டே த்ரீயோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அண்ட் மீண்டும் ஒரு ஒரு ரெண்டே முக்கால் நாள் ஒரு டெஸ்ட் போட்டியை இந்தியா டாமினேட் பண்ணி அண்ட் டெல்லி கோட்டையில், டெல்லி இந்தியாவோட கோட்டை தான், கேபா எப்படி ஆஸ்திரேலியாவுக்கோ அதே போல டெல்லி கோட்டையில இந்தியா அவங்களோட கொடியை நட்டுருக்கிறாங்க. மீண்டும் ஒரு தடவை 36 வருடங்களாக டெல்லியில் டெஸ்ட் மேட்சை இந்தியா இழந்ததே கிடையாதுங்கிற பெருமையை தக்க வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்சை பற்றி நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டபிள்யூடிசி ஃபைனலுக்கு இந்த போட்டி ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. இந்தியா 99% ஸோ ஃபைனல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு 96% சான்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ரேஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸோ வெளிவட்டார செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தூரில் டெஸ்ட் மேட்ச் இருக்குது, அடுத்தது அகமதாபாத்தில் மேட்ச் இருக்குது. ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து ரெண்டு டீமும் ஸோ வின் பண்ணி, ஒருவேளை இந்தியா வின் பண்ணி, ஒருவேளை ஆஸ்திரேலியா இன்னொரு மேட்ச் வின் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக டபிள்யூடிசி ஃபைனலுக்கு ரெண்டு டீம் தான் மேக்ஸிமம் போவாங்க அப்படிங்கிறது உறுதியாகிச்சு. அண்ட் இங்கே வாங்குற எல்லாத்தையும் ஓவரில் நான் திருப்பி கொடுக்குறேன்டான ஆஸ்திரேலியா நினச்சாலோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மேட்ச்சில் ஒருவேளை ஆஸ்திரேலியா வந்து 2-2 இல்லைனா ஒரு மேட்சை வின் பண்ணி ஒன்று ட்ரா பண்ணி 2-1 நாங்கள் சீரீஸை வந்து ஒருவேளை இழந்தாலும் ஓகேம்மா நான் ஓவரில் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று ஆஸ்திரேலியா பண்ணுவாங்களா, இல்லைனா அடுத்த ரெண்டு மேட்ச்சில் ஏதாவது ரெண்டு மேட்ச் ட்ரா பண்ணி இல்லை ஒன்று வின் பண்ணி ஒரு ட்ரா பண்ணி இந்தியா வந்து ஓகே நீங்கள் எங்கள் ஹோமில் வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்களே நாங்கள் அவங்களை ஓவரில் ஃபைனலில் அவங்க கொடுக்குறோண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இந்த டபிள்யூடிசி ஃபைனல் இந்த பில்டப் ஐபிஎலுக்கு முன்னாடியே இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ நம்ம முணுமுணுக்கலாம், அப்போ அப்படி நடந்துச்சு, இப்போ இப்படி நடந்துச்சு, இந்த ஃபைனலுக்கு இது வந்து செம்ம பில்டப் ஆகும்னு சொல்லி நம்ம பேசலாம். ஸோ பார்ப்போம் டபிள்யூடிசி ஃபைனல் பொறுத்த வரைக்கும் இதுதான் சினாரியோ. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெண்டு டீம் தான், வேறு எந்த டீமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்கறேன். சரி ஓகே, இந்த மேட்ச் ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் சொன்னது என்னென்னா, ஸோ பனி பெய்ய போகுது, ஸோ விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், போக போக உடையும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒருவேளை இந்த பனிலாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் யோசிச்சது மேட்ச் வந்து ஒரு 3.5 நாள் போகும், ஒரு 4வது நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பனி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கிளைமேட் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மேட்சுக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக ஃப்ளோவாக முடிஞ்சது நடந்ததுனால மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்குள்ளேயே முடிஞ்சிருக்குது. இந்தியா டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு தடவை 2.5 நாள் ஒரு 2.5 நாள் மேட்ச் வெற்றி இந்தியா வந்து ருசிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆச்சரியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நேர்த்திக்கலாம் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், நாட் ராங், இது வீலாகலையே அப்படியே போகிற பக்கம் சொல்லியிருப்பேன், ஒரு வேளை நீங்கள் மேட்ச் முடியலான்னு அது மாதிரி தான் முடிஞ்சிருக்குது. பட் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, டே த்ரீ என்ன நடந்துச்சு அப்படின்னா 62 ரன் 63 ரன் இந்தியா ஆஸ்திரேலியா லீடில் இருந்தாங்க. அண்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அஸ்வின் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஜடேஜா அஸ்வின் ரெண்டு பேரும் மாற்றி தான் பவுல் பண்ணாங்க. சிராஜ் ஒரு ஓவர் கூட செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ பவுல் பண்ணவே இல்லை, நாட் ராங் நினைக்கிறேன். ஸோ சிராஜ் வந்து ஸோ பவுல் பண்ணவே இல்லை. ஆமாம், சிராஜுக்கு ஓவரே கொடுக்கப்படவில்லை. இதுக்கு அக்சர் பண்ணல ஒரே ஒரு ஓவர் போட்டார், ஷமி நேற்று 2 ஓவர் போட்டார், அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் அக்சரும் தான் ஓவர் போட்டாங்க. ஜடேஜா 7 விக்கெட் எடுத்தார். அண்ட் லஞ்சுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் முடிஞ்சது 113க்கு 113 ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியாவுக்கு 115 அப்படிங்கிறது டார்கெட்டாக வந்தது. அண்ட் இந்தியா செகண்ட் செஷனுக்குள்ளேயே அதை வந்து அடித்து முடிச்சு காலி பண்ணாங்க அண்ட் டீக்கு முன்னாடியே. ஸோ இப்போது இந்தியா 2-0 லீடில் இருக்கிறாங்க. இதுதான் இப்போது அனாலிசிஸ். இன்றைய தினத்தோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் பற்றி நம்ம ஆல்ரெடி டெல்லி டெஸ்ட் மேட்ச் பற்றி பேசியிருக்கிறோமா, நாக்பூரில் பேசியிருக்கிறோமா, ரெண்டு தான் பேசியிருக்கிறோம். ஒன்று நம்ம பேசியிருக்கிற ரெண்டாமே பேசுகிற விஷயம் ரோஹித் சர்மோட கேப்டன்சி, ஜடேஜாவோட பவுலிங், அஸ்வினோட பவுலிங், ப்ளஸ் இந்த கண்டிஷனில் எப்படி ஆடணும், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சு பேசுகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் அஸ்வின் கையில் கொடுக்குறாரு ரோஹித் சர்மா கேப்டன்சி. நான் ரோஹித் சர்மோட கேப்டன்சி பேசுகிறேன். ரோஹித் சர்மோட கேப்டன்சி பற்றி பேசும்பொழுது நேத்திக்கு சிராஜ் கையில் ஓவர் கொடுக்கவே இல்லை. நான் கவனிச்சிருக்கிறேன் விராட் கோலி கேப்டனாக இருக்கும்பொழுது இது நடக்கும். ஷமி சிராஜ் ரெண்டு பேரையும் ஒரு ரெண்டில் அது ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட வேண்டிய திரும்ப ஒரு ஸ்பின்னருக்கு அப்புறம் தான் போவார். அது இந்தியன் கண்டிஷனாக இருந்தாலும் அவர் விராட் லவ்ஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ அது ஈவன் டெஸ்ட்டோ ஓடி எல்லாத்தையுமே வந்து பட் அவருக்கு நல்ல ஒரு என் ஸ்ட்ரென்த் இதுதான்னு சொல்லி மோத விடுவார். ஆனால் இங்கே அதாவது இது விராட் கோலி ஓகேங்களா, இது விராட் கோலி, விராட் கோலி அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இங்கே இங்கே ரோஹித் எப்படி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு இந்த கண்டிஷன், நான் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட எதுக்கு போவேன், என்கிட்ட ரெண்டு பக்கமும் வெளியில் ஏற்றுற பவுலர் சிராஜ் இருக்காரு, நான் ஹோல்டு பண்ணுறேன், இங்கே வந்து விக்கெட் லோவாக இருக்குது, இங்கே நான் வந்து இன்னும் ஒரு 10 ரன் 13 ரன் நான் இன்னும் 20 ரன் 30 ரன் வந்து நான் கொடுத்து ஒருவேளை சிராஜ் அந்த ரன்னை லீக் பண்ணேன், ஷமி கொஞ்சம் ரன்னை லீக் பண்ணேன், ஸோ எனக்கு என் பேட்டர்ஸுக்கு எனக்கு இன்னொரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத அஸ்வின் போ, ஏன்னா அஸ்வினை டேஞ்சராக தானே இருக்கிறாரு, ஒரு பக்கம் ஷமி அஸ்வின். ஸோ அந்த பேட்டர்னுக்குள்ளே வந்தார். ஸோ அடுத்த நாள் இன்றைக்கி என்னாச்சுன்னா, ஜடேஜாவை நேத்திக்கும் அடித்தாங்க, முந்தினாலும் போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே ஜடேஜாவை கொண்டு வரக்கூடாதுங்கிற முடிவுக்கு போகாமல்
ஜடேஜாவுக்கு தொடர்ந்து கொடுத்தாரு. அண்ட் ஜடேஜா அகைன் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்து ஒரு 7 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பிளஸ் அவரோட ஃபீல் செட் பவுலர்ஸோட ரொட்டேஷன்ல வர்றது ஒருத்தர் கமெண்ட்ல பண்ணியிருந்தார். பவுலர்ஸோட ரொட்டேஷன் ரொம்ப கரெக்டாக சொன்னார் அவர். பவுலர்ஸோட ரொட்டேஷன் ரொம்ப சரியா இருந்துச்சு ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்குமே. கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல நான் அவர் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு. கிரவுண்ட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சு, டிவிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, அடுத்தது வந்து நான் அஸ்வினோட பாட்டுக்கு வரேன். ஏன்னா அஸ்வினோட பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா அஸ்வின் அண்ட் ரோஹித் ஒரு பவுலர். ஸோ இந்த காம்போ தான் இப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அஸ்வின் போயிட்டு டீப் தேர்ன் மேலே நிற்க போகிறது கிடையாது, அவர் மிட் ஆஃப்லேயே தான் நிற்க போகிறார். ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் தான் நிற்பார். அதனால் வருவாங்க, ஒரு பால் வந்து பவுலர்கிட்ட போச்சு அப்படின்னா அந்த கன்வர்சேஷன் இது எப்படி பில்ட் ஆகும்னா, அஸ்வின் ஓவர் போட வராங்கன்னா அஸ்வின் நமக்கு ரோஹித் ரெண்டு பேர் தான் பேசுவாங்க. முடிஞ்சு போனால் பிஞ்சு போனால் புஜாரா வருவார். இல்லை ஒரு வேற ஒரு பவுலர்கிட்ட பால் போகுது அப்படின்னா ரோஹித் அஸ்வின் அதுக்கப்புறம் அந்த பவுலர். ஏன்னா ஹோமில் அஸ்வின் ஸோ அவர் என்ன என்னமோ சொல்கிறோம். ஆனால் ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் பெரியவர் ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய தலை இருக்கிறாருன்னா கூட ரெண்டு மூணு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இது இந்த வழக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணவங்களோட. இப்போ ஒரு கேஸ் நடக்குது, ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வக்கீல் எடுத்து வாதாடுறாரு அப்படின்னா அந்த வக்கீல் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே எப்படி எப்படிலாம் இந்த மாதிரியான கேஸ் எப்படி இப்படிலாம் நடந்திருக்குது, அந்த கேஸை எடுத்து அதுல இருக்கிற சில பல பாயிண்ட்ஸ்களை வச்சு இந்த கேஸோட முடிச்சுக்கல அவுக்கிறதுக்கும் வாதாடுறதுக்கும் ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதுதான் ரோஹித் சர்மா பண்றாரு. அஸ்வினை கூப்பிட்டு பேசி இது நடக்குது. அஸ்வின் ஜடேஜா கிட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேசினாரு, ரெண்டு விக்கெட் கிடைச்சது. ஆமா, அதாவது லாஸ்ட் ரெண்டு பால் சொன்னாரு, இது அங்க அப்படி லெக் சைட்ல கை காமிச்சுட்டு சொன்னாரு, அந்த விக்கெட் ஒன்று விழுந்துச்சு. ஸோ அது அங்கே நடக்குது. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது நடந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு செம்மை அடிச்சிட்டாங்க, உடனே அஸ்வின் போயிட்டு இங்கே பேசினார், அந்த ஒரு ஓவர் முடிஞ்சோடனே பேசினார், அடுத்து பவுலிங் போடுறது முடியும் நீ போடு அப்படிங்கிற மாதிரி சம்திங். எனக்கு அது மட்டும் புரிஞ்ச முடியும், நீ போடு பார்த்துக்கலாம், நீ போடு. அதாவது இப்படி சொல்லுவாங்கல்ல, டேய் நீ பெரிய மூமெண்டா, நீ பெரிய ஆள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது நடந்துச்சு. அது நடந்ததுனால ஜடேஜாவில் அந்த 7 விக்கெட்டு அந்த 7 விக்கெட்டு பேச்சுனால மட்டும் கிடையாது அஸ்வினுக்கு, சாரி ஜடேஜாவுக்கு, அதாவது அஸ்வினோட பேச்சுனால மட்டும் அந்த 7 விக்கெட் வரல. எப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அஸ்வினோட அந்த லூக் ஹோல் ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிச்சிட்டார் ஹெட்டு. என்ன அடிச்சிட்டா அப்படின்னு பார்த்தா திரும்பி ஒரு டாஸ் டப் டெலிவரி விக்கெட்டு ட்ரெபிசரோட விக்கெட்டு. ஸோ அது வந்து ஃப்ளூக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் அது வரலை. ஏன்னா செம்மையான ஒரு கேட்ச் கேஸ் பரத்து. ஏன்னா தொடர்ந்து போடவில்லை, அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து டிஃபெண்ட் தான், அவனை டிஃபெண்ட் மூடுக்க அஸ்வின் போகலை. அவர் அஸ்வின் வந்து லாஸ்ட்டு ஒரு 4 ஓவர் போட்டதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஓவர் போட்டதுக்கும், அதாவது அவர் டெய்லண்டர்கிட்ட மோதுறதுக்கும் ஒரு பேட்டர்கிட்ட ஸ்மித் கிட்ட லபுஷன்கிட்ட மோதுறதுக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஸ்மித் லபுஷன்கிட்ட போகும்போது மட்டும் ரொம்ப ஒரு தீவிரம் காமிக்கிறாரு, நான் இருக்கிறேன்னு காமிக்கிற மாதிரி காமிக்கிறதா எனக்கு அது தோணுது. ஸோ இந்த பக்கம் ஸ்மித்து எவ்வளோ பெரிய விக்கெட் எடுத்தாங்களா ஸ்மித்தோடதெல்லாம். ஸ்மித்து ஸ்வீப் போனார் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேன்ஷாவோட விக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த எனக்கு ஸ்மித்து ஹெட்டோட விக்கெட் அந்த லைட்டாக ஒரு சின்ன சின்ன பலூனில் போட்டு லைட்டாக குத்துணும் ஓகேங்களா, குத்துறோடனே பட்டுனு வெடிக்கல. அதுதான் வந்து அஸ்வின் ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சீரியஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அஸ்வின் பொறுத்த வரைக்குமே. அந்த சின்னதாக லைட்டாக சின்னதாக ஒன்று களைச்சி விட்டா போதும் தண்ணிட்டு வந்துடல, அதான் பண்ணார். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜடேஜா உள்ள வந்து அவர் பாட்டுக்கு ஊடுருவ ஆரம்பிச்சாரு. எனக்கு தெரிஞ்சே தான் ஹெட்டு ஸ்மித்தோட விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக பண்ணுறது ஆம் பால் ஃபாஸ்டா குவிக்கா ஃப்ளாட்டா சர்க்கு 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 சர்க்குன்னு இறக்குறாரு. இதை நீங்கள் வந்து ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப் சரியானா உங்களுக்கு சரியாக ட்ரைன் பண்ணால் உங்களுக்கு விக்கெட்டு. ஆனால் அந்த லைனில் போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதாவது ஜடேஜா மாதிரியால் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அவர் பின் வாங்கிட்டாருன்னா ஓகே, ஆனால் பின் வாங்குறவராக இல்லை முன்னாடி தானே போகிறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து ஜடேஜா திரும்ப அந்த ஒன்றில் அஸ்வின் வந்து 10 வேரியேஷன்ஸு, ஜடேஜா ஒரே வேரியேஷன் ஒன்று தான் ஆம்பால் ஃப்ளாட் குயிக்காக போடுறார். அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா காலி, நீங்கள் தான் நினச்சி. அடுத்து போய் பேட்டிங்கு வருவோம். பேட்டிங்கு வரும்பொழுது ஆஸ்திரேலியாவோட மிஸ்டேக்ஸ். ஸோ ஸ்வீப் சரியாக டைம் பண்ணணும். அப்போது ஸ்வீப் ஆடக்கூடாதுங்கிறீங்களா, ஸ்வீப் ஆடாமல் சரியாக ஆடுங்க. ஃபுல் ஷாட்டும் சரியாக டைம் பண்ணலன்னா மடம் மண்டையில் அடிச்சு காலி ஆயிருங்க, கன்கஷன் நீங்கள் வார்னர் போகிற மாதிரி போகணும். ஸ்வீப்பும் அதே தான், ஸ்வீப் சரியாக ஆடலை அப்படின்னா க்ளவுல் அடிக்கும், க்ளவுல் அடிச்சு பேடில் அடிச்சு போயிடும், இல்லை பேட்டில் அடிச்சு பேடில் அடிச்சு போயிடும், இல்லைன்னா அந்த சுற்றி இருக்கவங்க கேட்ச் போகும். ஸோ இல்லைன்னா போல்ட் ஆகும், எல்பிடபிள்யூ ஆகும், இத்தனை வகையான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டு, ஆனால் இங்கே எக்ஸிக்யூஷன் ரொம்ப தப்பாக இருக்குது அங்கிறதான் பெரிய பிரச்சனையே. ஸ்மித்து ரிவர்ஸ் ஸ்வீப் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு
எக்ஸிகியூஷன் வரல, அதாவது நீச்சல் கத்துக்கிறது எப்படி அப்படின்னு புக் படிச்சுக்கிட்டு தண்ணி குதிச்சுக்கிட்டு அங்க உட்காந்து நீச்சல் இப்படி அடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம், அதெல்லாம் முடியாது. போனோம், அதை பாட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கணும். இங்கே தான் ஆக்சுவலி நடந்துச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அண்ட் ஓவரால் இந்தியாவோட ரோஹித் சர்மாவோட அஸ்வினோட ஜடேஜாவோட டாமினன்ட் அண்ட் அவங்களோட துணிச்சல், நோ கட்ஸ் நோ க்ளோரிங்கிறது ஒன்று. ஸோ அதனால் இந்தியா வந்து இங்கே 2-0 வின் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டிங்கில் ஆக்சுவலி ரோஹித் சர்மா மாதிரி ரோஹித் சர்மா நீங்க முடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். பட் அவர் லைட்டர் ரன்னை இப்போ கொடுத்தோடனே புஜாரா ஓடியாது. ஆக்சுவலி புஜாராவுக்கு ரோஹித்துக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும், அந்த ஐ திங்க் வைசாக்கில் நினைக்கிறேன் ஓடி ஓடுற ஓடியாரதுல ஒரு குழப்பம் இருக்கும், திரும்ப அது நடந்தது. பட் ரோஹித் சர்மா ஓகேமா இது என்னோட லைட்டா என்னோட மிஸ்டேக் சொல்லிட்டு அவர் வெளியில போய் சாக்ரிஃபைஸ் பண்ணார். பட் ஸ்டில் ரோஹித் சர்மா இருந்தா அப்படிங்களா, அது இவ்வளோ சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிருக்கும், ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருக்கும், லேட்டாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மேட்சை கொண்டு வந்தாங்க. கேஎஸ் பரத்ன லெவல் அவுட் ஆகலை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் கேஎல் ராகுலோட ஒரு ஒரு துர் சம்பவம் துயரம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி ரோஹித் சர்மா கோவப்பட்டார் நான் ஸ்ட்ரைக்கர்ல, அவரு கோவப்பட்டார் என்னடா உனக்கு எத்தனை தடவை நான் சான்ஸ் தரது சொல்லி ரோஹித் சர்மா கோவப்பட்டார். ஃபேன்ஸ் நீங்கள் கோவப்பட்டீங்க புரியுது. தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல நான் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன். ஒன்று கேஎல் ராகுல், ஸோ அவருக்கு பதிலாக கில்லு உள்ள கொண்டு வர்றது, பிளஸ் கில்லு உள்ள வராருன்னா சர்ஃப்ராஸ் அவர் ஸ்குவாட்ல ஆட் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஹர்திக் பாண்டியா அங்கே உட்காந்துருந்தாரு ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் தானே நடக்குது, ஹர்திக் பாண்டியா தானே இது எனக்கு தெரியல, ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அப்புறம் பவுலிங்ல வந்து ஜெயதேவன் கட் மறுபடியும் உள்ள கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். சிராஜ் ரெஸ்ட், ஏன்னா ரொம்ப நிறைய விளையாண்டுட்டு இருக்காருங்கிறதுனால சிராஜ் ரெஸ்ட் விடுவாங்க. அண்ட் ஒன்று இல்லை உமேஷ் யாதவ் ரெஸ்ட் விடுவாங்க, இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை உன்னத்கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு சிராஜ் ரெஸ்ட் பண்ணிட்டு உமேஷ் யாதவ் அடுத்தடுத்து மேட்ச்ல ஆட வைப்பாங்க நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரெண்டு ஃபார்மேட் தான் ஆடிட்டு இருக்கிறாரு சிராஜ் அப்படிங்கிறதும் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சரி ஓகேங்க, எது எப்படியோ இந்தியா 2-0 டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. 115 நல்ல வேலை கொலாப்ஸ் ஆகல, இல்ல கொலாப்ஸ் ஆகி ஒருவேளை மோசமா ஏதோ ஆகிருந்தா சோ யோசிக்கலாங்க. ஏன்னா 115 ஒருவேளை சருக்கு சருக்கு சருக்கு, ஏன்னா ஹிஸ்டரி இருக்குது. 115-140 இந்தியாவில் சேஸ் பண்ண முடியாமல், அண்ட் ஓவர்சீஸ் டீம் வந்து இங்கே 115-160 சேஸ் பண்ண முடியாமல் சருக்கு அதெல்லாம் காலமாக இருக்குது. இந்தியாவுக்கு ஸ்பின் பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோஹித் சர்மா அப்புறம் சத்தீஸ்வர் புஜாரா சான்ஸ் கொடுக்கல, விராட் கோலி புஜாராவும் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது 150 கிட்டத்தட்ட அதை ரன் அடிக்க வேண்டியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்காவில் அஸ்வினும் ஸ்ரேயா சையரும் சரியா ஆடலைன்னா இன்னைக்கு காலி கதை முடிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கணும் ஆல்மோஸ்ட். ஆனால் இன்னைக்கு அதை வர விடலை. விராட் கோலியோடதும் புஜாராவோடதும் அவங்க சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அவங்க சரியா ஒன்ஸ் புஜாரா செட்டில் ஆனதுக்கப்புறம் அவர் நேச்சுரல் கேமே அவர் நல்லா ஆடிட்டே இருந்த. அப்புறம் ஸ்ரேயா சையரோட 6, கேஎஸ் பரத்தோட பேட்டிங் ஒரு 6, அப்புறம் ரோஹித் அடிச்ச அந்த 2 6. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவு அந்த ஒரு பயத்தை காமிக்க அது மறைச்சிச்சு. பட் இங்கே மேபி கேப்டன்சி மேட்டர்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேஎல் ராகுல கேப்டன்சி அங்கே, பட் ரோஹித்தோட கேப்டன்சி இங்கே. பட் ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்டா இப்படி தாண்டா இதுதான்டா போகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் 2017 இந்தியா ரிட்டைன் வின் பண்ணாங்க. 2017 இல்லை அப்போ ஆஸ்திரேலியா இந்தியா விட்டுருந்தாங்க. இப்படி வச்சுக்கலாம், 2017 இந்தியாவில் நடக்கும்போது, 2017-18-19 20-21 இப்போ இந்தியா 4 கரெக்டா 4 தடவை பார்டர் கிராஸ் ட்ரோஃபி இந்தியா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹோமில் டாமினன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹோம் அவே எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு ரெக்கார்டை வேறு எந்த டீமும் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். பட் மோர்ன செலப்ரேஷன் ஸ்மித் இவங்கெல்லாம் இருந்து ஒரு ஒரு ஹைப் இருந்துச்சு. ஒரு பக்கம் ட்ரவிஸ் கட்டு ஒரு பக்கம் செம்மையாக அடித்தார். வார்னருக்கு இருந்தாலும் கன்கஷனில் வெளியே போயிட்டாரு. ஸோ எதிர்பார்த்தோம் ஆஸ்திரேலியாவை. பட் ஆஸ்திரேலியாவுக்கு அவ்வளோ அவ்வளோ ஹைப் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்திரேலியா முடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீடில் இருந்தாங்க, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தூரில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ்
மற்ற நிறைய பேர் நீங்கள் உங்களோட என்னோடய எஃபர்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் சூப்பர் தேங்க்ஸில் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குற உங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ். அண்ட் அடுத்தடுத்து நிறைய ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எக்ஸ்க்ளூசிவாக பிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வீலாக் பாருங்கள், நல்லா இருக்கும் கண்டென்ட்டு, சூப்பராக இருக்கும். கிரௌண்டை நான் அனுபவித்த அந்த வைப்பை, நான் அனுபவிச்ச ஒரு சந்தோஷத்தை, நான் அனுபவித்த ராவான அந்த விஷயங்கள் நீங்கள் டிவிலலாம் ஸ்பிட் பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் இது ராவாக இருக்கும். நான் அனுபவிச்சதை உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்க. சூப்பர் தேங்க்ஸ். அங்கேயும் உங்களோட பீஸ் கொடுங்க ஏதாவது அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ரெண்டு மேட்ச் ரவீந்திர ஜடேஜா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு, வேற லெவல், 666 ஆகுது. எஸ்